வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலுமே நம்ம ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கிறது நல்லது. அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு வருங்க, அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மணம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும். வறுத்துட்டு இருக்கோம். இது கூடவே வந்து வறுக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆகும்போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கலாம். நெய் பிடிக்காதவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய்யோ இல்லாத ஆயிலோ ஊற்றணும்னா நல்லா வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் இருக்குங்க. ப்ளஸ் அது வந்து ரவையும் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக தான் நெய்யும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது. ரவையை நல்லா வறுத்தாச்சு, நல்லா மணம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு, கூட கொஞ்சம் கடுகு. ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே கடலை பருப்பு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைக்கல, தட்டி தான் வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ரெண்டு தக்காளி. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் உப்பு. இஞ்சி பூண்டில் மிக்ஸி ஜாரில் அரைச்சி போடுறத விட தட்டி போடுங்க, அப்போ தான் அதோடய டேஸ்ட் அப்படியே இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது கேரட், பீன்ஸ், பட்டாணி மூணுமே ஒவ்வொரு கப்பு எடுத்து நான் வேக வச்சு வச்சுட்டேன். ஏன்னா இதை போட்டு வணக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். வேணும்னா இதுலேயும் போட்டு வணக்கிக்கலாம். நம்ம நான் டைம் எடுக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுட்டேன். இது தக்காளி வெங்காயம் வணக்கின உடனே இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ சீக்கிரம் செஞ்சுட்டு நம்ம உடனே கிளம்பணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோன்னா சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா பச்சை பட்டாணியெல்லாம் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால தான். இப்போ காய்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் வேக வச்சு எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம சீக்கிரம் செய்யணுங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி வேக வச்சு போடுறதுங்க. இல்லைன்னா தக்காளி வெங்காயம் வணக்கும் போதே கூடவே காயும் போட்டு வணக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க தெரியாதுங்கிற பட்சத்தில் இந்த ரவையை வந்து எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுங்க. இப்போவே வந்து நம்ம மல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்திட்டே போடணும். இது நம்ம தண்ணி நிறைய ஊற்றி ரொம்ப நேரம் கலரணும் ஒரு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து நல்லா வறுத்துருக்கோம் இல்லைங்களா. ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா வறுத்து எடுத்தனால நம்ம கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும், இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கும். இதில் வந்து மேலே நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.